ஐயா வந்து நம்மளெல்லாம் ஒரு நந்தவனத்துல கையை போட்டு கூட்டிட்டு போய் ஒரு தெளிந்த நீரோடையில நீராட வச்சு ஒரு ஆலமரத்துக்கு அடியில ஒரு குருவா இருந்து நமக்கெல்லாம் இந்த வித்தைய கத்து கொடுத்து ஒரு மனுஷனை ஒரு நல்லொழுக்க விற்பனை கூடத்துல விற்பனை செஞ்சது மாதிரி மெருகேற்றி ஒரு கல் மாதிரி இருந்த ஒரு எல்லாருமே கல் தான், அதுக்குள்ள ஒரு சுவர் இருக்குன்ற ஒரு சிற்பியா செதுக்கி நம்மள்ட்ட எல்லா தேவையில்லாத பாகங்களை எல்லாம் கழிச்சு நம்ம ஒரு ஒழுக்க சீலனா மாத்தி எடுத்து அதுக்கப்புறம் இங்க கொண்டு உட்கார வச்சு இந்த கல்விய வந்து எல்லாரும் கத்துக்கணும். ஒரு மனுஷனா ஒரு நல்ல நல்ல ஒழுக்கமா நல்ல சிந்தனைகளா விதைச்சு அதை வந்து மாற்றம் உங்கள்கிட்ட இருந்து தொடங்கணும், நீ அடுத்தவங்ககிட்ட எதிர்பார்க்காத அப்படிங்கும்போது அந்த மாற்றம் எங்கே உருவாச்சுன்னு சொன்னால் நித்யா மேடம் நடத்தின அந்த கர்ம கிளாஸில் அந்த மாற்றம். உண்மையிலே நான் வந்து அவங்கள நான் ஒரு எனக்கு வந்து இத்தனை ஒரு 64 வயசு ஆகுது, இந்த வயசுக்கு அப்புறம் நான் கண்ணீர் அதாவது தார தரையாக கண்ணீர் வடித்தது அந்த கர்ம கிளாஸில் தான். என்ன நான் உணர்ந்த ஒரு தருணம், அதை வந்து அதை சொல்லி வார்த்தையால விளங்க வைக்க முடியாது. அப்படி எனக்கு எனக்குள்ள ஒரு ஒரு எனக்கு உள்ள இருந்த ஒரு மனுஷத்தன்மைய வெளிக்கொண்டு வந்த அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த இந்த ஏஎல்பி கிளாஸுக்கு வந்து நான் எவ்வளவு நன்றி சொன்னாலும் அது வந்து தகாது. நான் என்னுடைய நிகழ்வு என்னன்னா நான் ஒரு நிறைய ஜாதகங்கள் பார்த்துக்கிறேன், அதில் நான் சொன்னது வந்து நான் படித்தது அப் டு சாரஜோதிடம் வரை நான் படித்தேன். அதில் வந்து உறவுக்கு மேலே என்னால் சொல்ல முடியல, இவங்க எல்லாம் வந்து அந்த லக்ன புள்ளியிலேயே தொடங்கி அப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, நானும் அதையே கடைப்பிடிச்சேன். ஆனால் வந்து ஒரு சிலது வந்து சரியாக போச்சுது, ஒரு சிலர் வந்து சரியாக போகலை, சொன்னது நடக்கலை. அப்படி இருக்கும்போது எனக்கே வந்து இந்த தேடல் ரொம்ப ஆர்வமாக இருந்தது. அப்புறம்தான் ஒரு நாள் பிரபு பிரபகாரன் ஐயா அவளுடைய அந்த வீடியோ ஒன்று பார்க்கணுன்னு இருந்தது. அப்போ ஐயா வந்து ஒரு ஓரமாக கையை கட்டிட்டு நிற்பார், அன்னைக்கு வந்து வந்து அவரே இவரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒன்று இது கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அது என்னுடைய ஜாதகத்தில் நான் அப்ளை பண்ணி பார்த்தேன், அது வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுதுன்னு அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஐயாவை பேச வச்சார். அப்போ இவர் வந்து பேசும்போது அந்த ஒரு மகானுக்குள்ள ஒரு ரிஷிக்குள்ள ஒரு யுக புருஷனோட அந்த வார்த்தைகள் அது வந்து எனக்கு மனசில் பட்டுது. இவர்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, இவர் ஒரு சாதாரண மனுஷன் கிடையாது, இவர்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, இதை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அன்றைக்கி தான் நான் அந்த சாஃப்ட்வேரை உங்கள் மூலமாக உங்கள்கிட்ட தான் நான் ஃபோன் பண்ணேன். நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி சாஃப்ட்வேர் இதில் இருக்குது, நீங்கள் பே பண்ணால் வாங்கிக்கலாம் அப்படின்னா நான் அன்றைக்கே சாஃப்ட்வேர் வாங்கி பார்த்தேன். அப்போ அந்த சாஃப்ட்வேர் வச்சு பார்க்கும்போது எனக்கு அதில் வந்து புரியல, நிறைய விஷயங்கள் புரியல. இடைக்கிட உங்கள்கிட்ட நான் வந்து கேட்டிருக்கிறேன், இந்த மாதிரி நீங்கள் வந்து எனக்கு விளக்கங்கள் கொடுத்துருக்கீங்க. இருந்தாலும் இந்த கிளாஸில் அட்டன் பண்ணி அந்த ஒழுங்காக அந்த விஷயங்களை படிப்படியாக கற்றுக் கொடுத்து எங்கெங்கே வந்து எதை சொல்லணும், எது வந்து இங்கே வேலை செய்யுது அப்படின்ற ஒரு விஷயத்த செய்யும்போது தான் எனக்கு வந்து ஒரு பிரமிப்பாக இருந்தது. இப்போ இவ்வளோ பெரிய விஷயங்கள் இது உள்ளே இருக்குது, நம்ம இவ்வளோ ரொம்ப லேட்டாக வந்து என்னுடைய வாழ்க்கையில நான் அப்ளை பண்ணி பார்க்கும்போது இந்த உபய ராசிகளில் தொழில் தொடங்கினா அது வந்து சுபிக்ஷமாக இருக்காதுன்னு ஐயா சொன்னார். நான் கடந்த காலத்தில் போய் நான் பார்க்கும்போது மீனத்தில் தான் நான் வந்து தொழில் ஆரம்பித்தேன், கன்னியில் முடிச்சிட்டேன். எனக்கு வந்து எந்த அது வந்து ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. இல்லைன்னா அதை பற்றி நான் ஐயா கிட்ட தனியாக கேட்கணும், ஏன்னா ஏன் வந்து உபய ராசியில் வந்து தொழில் தொடங்கினா அது சுபிட்சமா இருக்கிறது இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த கேட்கணும். முடிஞ்சா ஐயா எனக்கு சொன்னீங்கன்னா ரொம்ப இதுவா இருக்கும். அப்புறம் என்னுடைய சொந்தக்கார பொண்ணு 5 வருஷமா என்கிட்ட வந்து பொண்ணு எங்க மாமா பொண்ணு அவளோட பொண்ணு கேட்பா, நான் சொல்லுவேன் இது வந்துடும் அது வந்துடும் அப்படியே சரியாயிடும் இப்படி சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன், அவன் கேட்டுட்டே இருப்பான். அப்போ கடந்த நான் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி அவன் எனக்கு ஃபோன் பண்ணால் அந்த மாதிரி ஒரு ஜாதகம் வந்துருக்கு நீ பார்த்து சொல்லுவது.
அப்ப நான் வந்து சொன்னேன், நான் இப்படி கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறேன், அதுல வந்து ஒரு வாரம் பொறுத்துக்கோ, அதுக்கப்புறம் நான் வந்து ஏன்னா இதுல ஒரு தெளிவு இருக்குது, அந்த தெளிவை வந்து நான் வந்து எடுத்து கவுத்தொன்னு முதல்ல சொல்லி வந்து அபசகுனமா நான் ஏதாவது சொல்லிடக்கூடாது, ஒரு வாரம் பொறுத்துக்கோ நான் வந்து இத சொல்றேன் அப்படின்னு. அவ ஒரு வாரம் பொறுத்து கேட்டா இந்த மாதிரி, அது சென்னையில தான் பையன் இருக்கிறான், பையனோட அப்பா நான் பார்த்தேன் அந்த ஜாதகத்துல, அம்மா வந்து இவ்வளவு நாள் அவன் அம்மா தான் வந்து அந்த ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தா அந்த ஜாதகத்தை. நான் சொன்னேன் நீ ஹேண்டில் பண்ணாத, உன் அப்பா வச்சு ஹேண்டில் பண்ணு அது முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி என்னை சொன்னா. அது அது சென்னையில தான் இருக்கிறான், அவரும் சென்னையில தான் ஒர்க் பண்றாரு, ஸோ நீங்க ரெண்டு பேருமா போய் அந்த பையனை பார்த்து முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணான். ஃபோன் பண்ணும்போது அந்த டைம்ல நான் எடுத்து பார்த்தேன், அதுக்கு முன்னாடி வந்து அவங்க வந்து அவர் ட்ரிவேண்டரத்துல இருக்கிறார். இப்ப ட்ரிவேண்டரத்துல வந்து ஒரு அவங்க ஒரு பாரம்பரிய ஜோசியத்தை ஃபர்ஸ்ட்ல வந்து அங்கதான் போயிட்டு கேட்பார். அப்ப அவர் போற ஜாதகம் எதுவுமே வந்து அவர் அலோவ் பண்றது இல்லை, இது ஆகாது முடியாது இப்ப நடக்காது அப்ப நடக்காதுன்னு அவர் வந்து வாழ்க்கையை வெறுத்து விட்டு எனக்கு அந்த வார்த்தையை சொன்னான். அப்ப நான் சொன்னேன்மா அவளுக்கு லக்னத்துல ராகு இருக்கு, பிறப்பு லக்னத்துல 7ல் சனி கேது இருக்கு, 8ல் செவ்வாய் இருக்கு, யாருமே இந்த ஜாதகத்தை கையில தொட மாட்டாங்க, இந்த பாரம்பரிய ஜோதிடர்கள் இந்த ஜாதகத்தை கல்யாணம் பண்ணவே வரமாட்டாங்க, அவங்க வந்து உங்களை ஒரு கிளைண்டா வந்து யூஸ் பண்ணி பார்த்தவங்க இது சொல்றாங்க. அப்ப ஏன் அப்படின்னு கேட்கும்போது நான் அந்த இது ஏஎல்பியை பத்தி உள்ள தெளிவான அந்த விளக்கத்தை சொல்லி, குரு வந்து ஏஎல்பிக்கு லக்னத்திலே இருக்காரு, 7ஆம் இடத்தை பாக்குறாரு, 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறாரு, அப்போ வந்து குரு வந்து நின்று மூலம் மூலத்துல இது போயிட்டு இருக்கு ஏஎல்பி மொத பாதத்துல, அதனால இந்த டைம்ல உனக்கு வந்து கல்யாணம் நிச்சயம் ஆகும், அதுவும் வரக்கூடிய 24/2/2024க்கு அப்புறம் பொண்ணு உங்க வீட்டுல இருக்க மாட்டா, அவளுக்கு கல்யாணம் ஆகி போயிடுவா, நீ அதை பத்தி கவலைப்படாத அப்படின்னு சொல்லி போட்டேன். அதுக்கப்புறம் ஒரு இன்னும் ஒரு வாரம் கிளாஸ் அட்டன் பண்ணி முடிச்ச உடனே உடனே அவங்களுக்கு எல்லாரும் பேசி முடிச்சு ஒரு ஃபைனலைஸ் வந்துட்டாங்க. போன திங்கட்கிழமை அன்னைக்கு நான் அவங்க என்ன சொன்னான்னா, நீயே வந்து எனக்கு வந்து இந்த நிச்சயதார்த்தத்தை முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லி போயிட்டு திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில அந்த நிச்சயதார்த்தத்தை முடிச்சுட்டு அந்த பொண்ணு வந்து எங்க மாமா பொண்ணு கையெடுத்து கும்பிட்டு, என் வாழ்க்கையில நான் வந்து உன்னை மறக்கவே மாட்டேன், இந்த மாதிரி ஒரு அதிசயமான ஒரு ஜோசியத்தை நீ சொல்லி என் பொண்ணுக்கும் ஒரு வாழ்க்கை கொடுத்தது. நான் சொன்னேன் இந்த வாழ்த்துக்கள் பூரா பொதுவுடைமை சாருக்கு தான், எனக்கு எனக்கு சொல்லாத, ஏன்னா நான் அவர் அது கத்துக்கிட்ட அந்த குரு அவர் தான், குருவுக்கெல்லாம் குரு, அவருக்கு தான் அந்த நன்றி போய் சேரணும் அப்படின்னு சொல்லி அதை முடிச்சுட்டு வந்தேன். எனக்கு அந்த டைம்ல நான் அடைஞ்ச ஒரு ஒரு ஏன்னா நாமளாலையும் ஒரு 4 பேரால வாழ வைக்க முடியும், அந்த கலையை நான் வந்து நம்ம கற்று நான் அவர்கிட்ட சொன்னேன், நீ இதெல்லாம் வந்து 4 பேர்கிட்ட சொல்லு, நீ கத்துக்கிறதுக்காக என்ன வழிமுறை ஏதாவது சொல்லு, நான் சொல்லு, நான் ஏற்பாடு பண்ணித்தரேன், 4 பேருக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு ஜோடம் இருக்கணும்னு தான் இதோட இந்த ஏஎல்பியோட ஆசை, சாரோட ஆசை, அந்த ஆசையை வந்து எல்லாரும் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த டைம்ல கிடைச்ச அந்த ஒரு இது வந்து மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமா இருந்தது. அதாவது அந்த கர்மா கிளாஸ்ல அந்த தாய் சொந்தங்கள் எல்லாத்துட்டையும் வந்து நம்ம தெரிஞ்ச அந்த மன்னிப்பு கேட்கறன்ற அந்த பக்குவம், அது வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு கிளாஸு, அதை வந்து முடியாது வாழ்க்கையில வந்து இந்த வயசுக்கு அப்புறம் நாம வந்து ஒரு குழந்தை மாதிரி உட்கார வச்சு அவர் சார் சொல்லியிருக்காரு, நீ எது வேணாலும் தெரிஞ்சுக்கோ என்ன வேணுமா இருந்துக்கோ, இங்க வரும்போது மண்டைக்குள்ள எல்லாம் காலியா கொண்டு வா நான் ஒன்று ரொப்பித்தரேன் அப்படின்னு சொல்லுவாரு. அது எவ்வளவு வந்து சத்தியமான வார்த்தைன்றது நான் கழட்டி வச்சுட்டேன், எல்லாம் எனக்கு தெரியும், எனக்கு இந்த 5 தெரியும், 12 ராசி தெரியும், 27 நட்சத்திரம் தெரியும், 108 பாதங்கள் தெரியும்ன்ற எதையுமே நான் மண்டைக்குள்ள வச்சுக்கல, புதுசா ஃப்ரெஷ்ஷா ஒரு காலி பெட்டியோட வந்து உட்கார்ந்து இப்போ வந்து இந்த பெட்டி நிரம்பி வழிஞ்சிட்டு இருக்கு. அதை என்ன சொல்றதுன்னு ஒரு ஒளிப்பாவும் பிரமிப்பாவும் ஒரு புல்லரிக்கைய தன் நான் இப்ப இருக்கிறேன். இந்த கிளாஸ் எடுத்த சிம்மம் நரசிம்மன் சார், அதுக்கப்புறம் சாந்தகுமார் சார், அப்புறம் சத்யநாராயணன் சார்,
சாந்தி தேவியான நீங்கள், அதுக்கப்புறம் உமா வெங்கட் மேடம், பவானி மேடம், எல்லாருக்கும் வந்து எவ்வளவு நன்றி சொன்னாலும் அது வந்து அது குறைவாக தான் இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே நம் பொதுவுடைமை மூர்த்தி சார் அவர்களுக்கு சிறந்தாழ்ந்த வணக்கங்கள், நன்றி நன்றி நன்றி. இது மென்மேலும் வந்து பலரும் இந்த வித்தையை கற்று எல்லாரும் இந்த உலகம் சுபிட்சமாக இருக்கணுன்ற அவருடைய எண்ணத்தில் எனக்கும் ஒரு பங்கு இருக்குன்றதில் பெருமையாக நினச்சி நாங்கள் வந்து